சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் நடைபெற்ற லீக் போட்டியில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியை ஆறு விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் வீழ்த்தியது லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் அணி இந்த போட்டியில் சிஎஸ்கே அணி இருபது ஓவர்களில் நாலு விக்கெட் இழப்பிற்கு இருநூற்றி பத்து ரன்கள் குவித்தது அடுத்து பேட்டிங் செய்த லக்னோ அணி கடும் ரன் ரேட் அழுத்தத்துக்கு நடுவே ஆடிய போதும் மூன்றாம் வரிசையில் களமிறங்கிய ஒரு நொடி கூட மன உறுதியை இழக்காமல் ஒரு போர் வீரனை போல நின்று ஆடி லக்னோ அணிக்கு வெற்றியை தேடித்தந்தார் அவர் அறுபத்தி மூணு பந்துகளில் நூற்றி இருபத்தி நாலு ரன்கள் குவித்து கடைசி வரை ஆட்டமிழக்காமல் நின்றார் இதுவே அவரது முதல் ஐபிஎல் சதம் ஆகும் மேலும் முதல் ஓவரிலேயே களத்துக்கு வந்த அவர் கடைசி ஓவரில் பதினேழு ரன்கள் தேவை என்ற நிலையில் அசாதாரணமாக ஒரு சிக்ஸ் மூன்று போர் அடித்தார் முன்னதாக இந்த போட்டியில் சிஎஸ்கே அணியில் ருத்ராஜ் அறுபது பந்துகளில் நூற்றி எட்டு ரன்களும் சிவம் தூபே இருபத்தி ஏழு பந்துகளில் அறுபத்தி ஆறு ரன்களும் குவித்தனர் சிஎஸ்கே அணி இருபது ஓவர்களில் இருநூற்றி பத்து ரன்கள் குவித்தது இந்த ஸ்கோர் போதுமானதாகவே அனைவரும் எண்ணினர் லக்னோ அணி சேசிங்கில் எண்பத்தி எட்டு ரன்களுக்கு மூன்று விக்கெட்டுகளை இழந்து தடுமாறியது அப்போது களத்தில் இருந்த மார்க்கஸ்டோயின்ஸ் ஒட்டுமொத்த போட்டியையும் தன் தோளில் சுமந்தார் அதன்பின் வந்த தேவத் படிகள் பத்தொன்பது பந்துகளில் பதிமூணு ரன்கள் எடுத்து கடும் அழுத்தத்தை ஏற்படுத்தினார் பின்னர் நிக்கோலஸ் பூரன் பதினைந்து பந்துகளில் முப்பத்தி நாலு ரன்கள் குவித்தார் மறுபுறம் மார்க்கஸ்டோயின் சபார ஆடி அறுபத்தி மூணு பந்துகளில் நூற்றி இருபத்தி நாலு ரன்கள் குவித்து அசத்தினார் கடைசி ஓவரில் பதினேழு ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற நிலையில் முஸ்தபிசூர் ரகுமான் வீசிய ஓவரில் எளிதாக நான்கு பவுண்டரிகள் அடித்து வெற்றியை உறுதி செய்தார் ஸ்டோயின்ஸ் இதையடுத்து லக்னோ அணி ஆறு விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் சேப்பாக்கம் மைதானத்தில் சிஎஸ்கே அணியை வீழ்த்தி புள்ளிப்பட்டியலில் நான்காவது இடத்துக்கு முன்னேறியது இத்துடன் இந்த செய்தி முடிவடைகின்றது நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களை அறிய தமிழ் சிறை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க மற்றும் கமெண்ட் பண்ணுங்க